எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம் டிப்ஸ் 9ல என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பார்க்க போகிறோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இதைத்தான் பற்றி பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமினாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கு வந்து சித்ராத்த வழிபாடும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப நல்லது. நம்ம பாவ கணக்குகளை எழுதி வைப்பவர் அவர் தான். அவரை நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம பாவங்களை தீர்க்கும்படி அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சித்ரா பௌர்ணமி நல்லா சிறப்பாக நல்லா கொண்டாடுங்க. நல்ல அமாவாசை பௌர்ணமி சோடசக்கலை நேரம் நம்ம போட்டுட்டோ இருக்கோம். கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உடனே பழிக்குமா, எத்தனை வாரம் செய்யணும் அப்படிலாம் கேட்குறீங்க. ஒரு நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். உங்களோட கர்மாவினைகளை ஏற்ப அது வந்து பழிக்கும், கூடிய சீக்கிரமே பழிச்சிரும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது வந்து நிறைவேறும். ஒரே ஒரு குறிக்கோளை வைங்க. ஒன்று கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகணும், படிக்கணும்னா படிக்கணும், வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும், பணம் வரணும்னா பணம் வரணும், இப்படி குழந்தை வரம் வேணுமா அதை வந்து ஒன்றே ஒன்று கேளுங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த 2 மணி நேரம் வந்து எழுதலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை பூஜை பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம், இல்லை நினச்சிக்கிட்டே இருக்கலாம், மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்கள் குறிக்கோளை. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடந்து விட்டது, எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்றது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமி வந்து சனிக்கிழமை இரவே வர்றதுனால முடிஞ்சவங்க நீங்கள் வந்து இரவே வந்து முழிச்சிருந்து அலாரம் செட் பண்ணி, நீங்கள் அந்த 2 மணி நேரத்துக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலை வைங்க. இல்லை முடியாதவங்க என்ன பண்ணுங்கள், அந்த டைமில் கரெக்டாக எந்திரிச்சு அலாரம் செட் பண்ணி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உங்கள் பிரார்த்தனையை சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருங்க. அது அப்படியே வேறு எந்த நினைவுக்கும் போகாமல் அதை மட்டும் நினச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். இதில் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து அந்த மந்திரங்களை, சோடசக்கலை மந்திரங்களை சொல்லிவிட்டு படுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா 2 மணி நேரங்கிறது நீங்கள் முழிச்சிருக்க முடியாது. நைட் சனிக்கிழமை இரவு 12:16 to 2:16 வரைக்கும் இருக்குது. நிறைய பேரால் முழிச்சிருக்க முடியாது. இதை பண்ணிக்கிட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரவங்க அந்த நேரத்தில் நீங்கள் அலாரத்தை செட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களோட வேண்டுதல்களை கண்ணை மூடி சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு 2 மந்திரங்களை, அந்த சோடசக்கலை மந்திரங்களை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிருங்க. அது உங்கள் மனதில் பதிஞ்சு உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும். சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தூக்கம் நம்மளுக்கு பெருசு இல்லை. எவ்வளோ நாள் தூக்கத்தை களைச்சிட்டு என்னென்னமோ வீடியோ பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நேரத்துங்களில். இது நம்மளுக்கு தேவையானது, நம்மளோட பிரார்த்தனைகளை பழிக்க வைக்க போகிற அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் வந்து தூங்கிடாமல் அதுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சு நீங்கள் வேண்டிட்டு உங்கள் கோரிக்கைகளை சொல்லிவிட்டு படுங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு படுங்க, கண்டிப்பாக பழிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.